وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அல்லாஹுடைய கிருபையால் 20 நோன்பு முடிவடைந்திருக்கிறது. இது 20வது தராவி முடிவடைந்திருக்கிறது. 25 ஜிசுவுகளும் முடிவடைந்திருக்கிறது. அல்லாஹுடைய பேரருளால் இந்த ரமலானிலே முதல் 10ம் 2வது 10ம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை அல்லாஹு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். 3வது 10ஐ எதிர்நோக்குகிறோம். 3வது 10ற்கு இந்த 20 நரக விடுதலைக்குரிய 10 நாட்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இங்கே அதிகமாக நாளைய மகரிபில் இருந்து பெருநாள் பிறை பார்க்கிற வரையிலும் அல்லாஹும்மா அத்துக்னி மினன்னார் வா அத்குல்னி ஜன்னா, நரகத்தில் இருந்து என்னை விடுதலை செய்வாயாக, சுவனத்தில் என்னை நுழைவிப்பாயாக என்ற துவாவை அதிகம் கேட்க வேண்டும். 20 ஒருபோதும் ரமலானிலே அனுபவித்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை ஏமாற்றிவிடக்கூடாது. பொதுவாக இங்கே நடப்பது என்னவென்றால், 20 முதல்ல 10 நாள் வரையும் ரொம்ப ஜோஷாக இபாதத்தெல்லாம் செஞ்சவங்க அடுத்த 10ல டவுன் ஆகி இந்த கடைசி 10ல ரொம்ப மோசமாயிருது நிலைமை. கடைசி 10 பூரா மார்க்கெட்டில், கடையில், துணி கடையில், டெய்லர் கடையில், பர்ச்சேஸில் இப்படி போய் நோன்பனுடைய டோட்டல், அதாவது ரம்ஜானுடைய ஒட்டுமொத்த சாரமும் இந்த கடைசி 10க்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே தான் லைலத்துல் கத்ர், இதுக்குள்ளே தான் எக்கச்சக்கமான சிறப்பு. இதை விட்டு போட்டு 20 நாளும் பண்ணவங்கள்லாம் சேர்ந்து கோட்டை விட்டுற மாதிரி, அதாவது பரிச்ச காலையிலன்னு சொல்லி விடிய 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 முடிச்சு படுத்து போட்டு படி படின்னு படித்து பரிச்சில் உட்காந்து தூங்கிடுது, அல்லது பரிச்சுக்கு போகாமல் தூங்கிடுது. விடிய விடிய உட்காந்து படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போன மாதிரி 20 இருந்த அமல்களெல்லாம் இந்த 10 தான் வந்து, இது வந்து ஒரு அறுவடை நாள். இந்த 10 என்பது நம்ம அள்ளி எடுக்க வேண்டிய நாள். அதனால் தயவு செய்து இந்த 20 ஏற்கனவே இருந்த அமலை விட முடிஞ்சால் கொஞ்சம் கூட்டி செய்யுங்க, அதிகமாக செய்யுங்க. அமல்களை கூட்ட முடியுமானால் அதற்கு முயற்சிக்கலாம். ஒரு ஜூஸ் ஓதுறாரு ஒருத்தர், அரை ஜூஸ் ஓதுறாரு, கடைசி 10 ரெண்டு ஜூஸ் ஓதட்டும். 100 தஸ்மீக் ஓதுறாரு, 200 தஸ்மீக் ஓதட்டும். ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ அவர்னால் முடிஞ்சதை சதக்கா செய்கிறாரு, கடைசி 10 200 செய்யட்டும். என்னென்ன அமல் நடந்துட்டுருக்குதோ அந்த அமல்கள் முந்தைய 20 விட கடைசி 10 இன்னமும் அமலை கூட்டணும். நான் இங்கே பெரும்பாலும் என்னென்னா, 20க்கு அப்புறம் ஏதோ இப்போவே பெருநாள் வந்துட்ட மாதிரி கடைகளில் அங்கே இங்கேன்னு இறங்கி ஒரு பெரிய வீணாக்கி விடுகிறார்கள். கடைசி 10 பெருநாள் பிறையை பார்க்கிற வரை மிகப்பெரிய வாழ்க்கையில் அடைவதற்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடாத பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். இந்த 20 முழுவதையும் சிறப்பாக அமல் செய்யும் தௌபீகத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த நாளைக்கு மகரிபில் இருந்து 20 ஸ்டார்ட் ஆகுது. இந்த 20 இரவுகள் விசேஷமானவை. உலமாக்கள்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. இந்த துல்ஹஜ் பக்ரீத் வருதா இல்லையா, அந்த துல்ஹஜ்ஜினுடைய 1st 10 இது ரொம்ப சிறப்புகள் அப்படின்னு சொல்லி அதில் கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. ரமலானுடைய இந்த கடைசி 10 இதுவும் ரொம்ப சிறப்புகள்னு எழுதியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த 2 எது சிறப்பு, ரமலானுடைய கடைசி 10 சிறந்ததா இல்லை துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 சிறந்ததா அப்படின்னு விவாதங்களுக்கு இடையில் கடைசியாக இந்த கருத்து தான் நிறைய மார்க்க அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. என்னென்னா, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 பகல் காலங்களில் உலகத்திலேயே அந்த 365 நாள்லையும் அந்த 10 பகல் சிறந்தது.
ரமலானுடைய கடைசி பத்தினுடைய இரவு சிறந்தது, அதில் பகல் சிறந்தது, ரமலானுடைய இறுதி பத்தில் இரவு சிறந்தது. அதனால் இந்த வரக்கூடிய பத்து நாளுடைய நைட் இருக்க கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் அதுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தினுடைய மக்சதும் லைலத்துல் கத்ரை குடிக்கணும். லைலத்துல் கத்ர் கிடச்சிட்டா முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அதாவது பாவங்களே இல்லாமல் கழுவி குளிப்பாட்டு எடுத்த மாதிரி ஒரு பரிசுத்தத்திற்கு போக போகிறோம். அப்போ லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும். லைலத்துல் கத்ரை தேடுவதற்கான முயற்சி தான் இந்த கடைசி பத்துடைய இபாதத்துகளும் இரவு வணக்கங்களும் எழுத்திக்காகவும் எதாக இருந்தார். சஹீஹுல் புகாரி, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வழத்தி சாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பி. யார் லைலத்துல் கத்ரில் ஈமானோடும் நன்மையை நாடியும் அதில் அந்த இரவிலே வணங்குவார்களோ அவர்களுக்கு அனைத்து பாவங்களும் முன் பாவங்களும் மன்னிக்கப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த துவா ஓதுறதுன்னு ஒன்று கடைசி பத்தில் அல்லாஹுமா அஅத்துக்குனா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னா மட்டும் ஓதணும்னு இல்லை, டோட்டல் ரம்ஜானுடைய துவா அது ஓதி தான் ஆகணும். ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க கடைசி பத்து சம்பந்தமாக, யார் ரசூலல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் மறைச்சி வச்சுட்டான் அல்லாங்கிறீங்க, கடைசி பத்து நாட்களுக்குள்ளே தேடுங்கன்னு சொல்கிறீங்க. அரஐத யா ரசூலல்லாஹ் இன் வஜத்து லைலத்துல் கத்ரி ஃமாதா அகூல். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு லைலத்துல் கத்ர் கிடச்சிருச்சுன்னா நான் என்ன ஓதுறது அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்மா இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். இது வந்து டோட்டல் ரமலானுடைய துவா, திரை ஒன்றுலேருந்து முப்பது வரையும் கேட்கணும். இந்த லாஸ்ட்டு பத்து நாள் அதுலேயும் இரவு நேரங்களில் இந்த துவா ரொம்ப அதிகமாக கேட்கும். அல்லாஹும்மா இன்னக அஃபூவுன் கரீம் இல்லைனாலும் ஹதீஸில் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி அது வரைக்கும் ஹதீஸில் வருது. யாழ்லா இன்னக்க துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிக்கிறத விரும்புகிற, என்ன மன்னிச்சிரு. அல்லாட்ட கூப்பிட்டு நீ மன்னிச்சிருன்னு மட்டும் கேட்கறது இல்லை, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே நான் மன்னிப்பு கேட்குறேன், யாழ்லா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவா. லைலத்துல் கத்ரை அடைகிறவர்கள் கேட்க வேண்டும். பத்து நாளும் நைட்டு ஓதிட்டா லைலத்துல் கத்ரில் ஓதன மாதிரி ஆகும். எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா. இந்த லைலத்துல் இந்த இறுதி பத்தினுடைய முக்கியமான அமல்களில் ஒன்று எழுத்திக்காப். இந்த எழுத்திக்காப் அதனுடைய முறைகளோடு சட்டங்களோடு பேணுதலோடு இருந்துட்டா மகஃபூரும் மின தன்பு, பெருநாள் பெற பார்த்த உடனே கழுவி எடுத்த மாதிரி அவர் வெளியே வந்துடலாம் பாவங்களை விட்டும் முழுசாக. எழுத்திக்காப் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அரபியில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அல் இல்திசாம், அதாவது அல் இல்திசாம் மினல் ஹலாயிட்டு இலல் ஹாலிட்டு, படைப்புகளை விட்டு விட்டு படைப்பவனை மட்டும் சார்ந்து அமர்ந்து விடுதல், அதுக்கு பேர் எழுத்திக்காப். குரானில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காபாவை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறப்பவே சொல்கிறான், லித்தாயிஃபீன் வல் ஆகிஃபீன், தவாபு செய்கிறவங்களுக்காகவும் எழுத்திக்காஃப் இருக்கிறவங்களுக்காகவும் வர்ருக்கை வசூது தொழுகிறவங்களுக்காகவும் காபாவை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு வரும். எழுத்திக்காஃப் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து படைப்புகளுடைய தொடர்புகளை விட்டும் துண்டித்தல். இனி நாம் பண்ணிட்டுருக்கிற எழுத்திக்காப்பெல்லாம் அப்படி இருக்கிறோமாங்கிறது நம்மளாக கேட்டுக்க வேண்டியதுதான், அது அவங்கவுங்க இஷ்டத்தில் விட்றலாம். தினத்தந்தியில் தொடங்கி எல்லாம் எழுத்திக்காப்பிலே படித்து முடித்தா அதுக்கு வெளியவே இருந்துடலாம், இதுக்கு உள்ளே எழுத்திக்காப்பில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. முழு கொஞ்சமாவது தொடர்புகளை குறைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கும். பொதுவாக வசித்திருத்தல், தனித்திருத்தல், வெளித்திருத்தல் இது எல்லாமே வந்து எழுத்திக்காப்பில் கிடைக்கும். கில்லத்துல் கலாம், அதாவது கம்மி உணவு, கம்மி தூக்கம், கம்மி பேச்சு, கம்மியாக மக்களோடு கலந்துரவாடுதல், இந்த மக்களோட கலந்துரவாடுதலே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் எழுத்திக்காப். ரப்புக்கு மிக நெருக்கமான செய்திகள்னு குரானில் எதுவெல்லாம் வருதோ நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா, மரியம் அம்மா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சின்ன வயசில் இருந்து அவங்க தனியாக ஒரு குடில்
அவங்க அதுக்குள்ளே இருப்பாங்க, அந்த மெஹ்ராபில் அமல் செஞ்சுட்டே இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க, கூட யாரும் இருக்க மாட்டாங்க. குர்ஆனில் வருது. மக்கள்கிட்டயே இருந்துட்டு இருந்த மூசா அலி இஸ்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு 40 நாள் அவர் தனியாக போயிட்டார். ஊரில் எல்லாம் பத்திரமாக இருங்கன்னு சொல்லிட்டு தனிமையை தேடி போகிற போது அவர்கள் ரப்பை அடைந்து கொள்ளுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசில் நபி பட்டம் கிடைச்சதுன்னு படிக்கிறோம். ஹிராவில் போய் உட்காந்தப்போ 35 வயசு, 5 வருஷம் தனிமை, யாரும் கிடையாது. அப்பப்போ கதீஜா அம்மா கொண்டு போய் உணவு கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவாங்க மக்காவுக்கு, கீழே வீட்டுக்கு. மற்றபடி மலையில் ஏறி உட்காந்துட வேண்டியது. அது இத்தனும் குகை, அதில் உள்ள ஒரு ஆள் லேசாக மடங்கி நின்று ருகு செய்ய சுஜூது செய்ய முடியும், அவ்வளோதான். ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே ஏறத்தாழ 4-5 ஆண்டு காலம் தனிமையிலே அமர்ந்து இபாதத் செய்கிற போது, திக்ரு செய்கிற போது, துவா செய்கிற போது, தனிமையில் அல்லாவிடத்தில் அழுகிற போது அல்லாஹ் தன்னுடைய அருள் வாசல்களை திறந்து வைப்பான். இஃத்திகாஃப் என்பதற்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் நபிமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன பிறகு 10 வருஷமும் இஃத்திகாஃப் இருந்தாங்க. 1 வருஷம் கடைசியில் வஃபாத்துக்கு முந்தின வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. அது அடுத்த வருஷம் சேர்த்து 20 நாட்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃத்திகாஃப் இருந்தார்கள். 10 நாள் இஃத்திகாஃப் இருப்பது நல்லது. வருஷந்தோறும் சொல்லுவது என்றாலும் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும், இஃத்திகாஃப் 3 வகையாக இருக்கிறது. யாராவது இஃத்திகாஃப் இருக்கிறேன்னு நேர்ச்சி பண்ணியிருந்தார்னா அவர் அந்த இஃத்திகாஃபை நோன்பு வச்சு பள்ளிவாசலில் இருந்து அந்த இஃத்திகாஃபை நிறைவேற்றுறது வாஜிபு, வாஜிபு. 2வது சுன்னத் என்கிற வகை, அதுதான் இப்போ நாமெல்லாம் ரம்ஜானில் இருக்கிற இந்த 10 நாள் சுன்னத்து முஅக்கதா கிஃபாயான்னு சொல்லுவாங்க. அதாவது சுன்னத்தை முஅக்கதா, சக்தி வாய்ந்த சுன்னத்து, ஆனால் எல்லார் மேலேயும் இல்லை, மஹல்லா மேலே, ஊரின் மேலே, ஒட்டுமொத்தமாக யாராவது இருக்கணும். யார் வந்து இறை நெருக்கத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் அதில் முந்திக் கொள்வார்கள், போட்டி போட்டு கொள்வார்கள். நல்லா இருக்குது சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா. இது அல்லாத இஃத்திகாஃப்கள் எல்லாம் முஸ்தஹப்பு என்கிற வகையை சார்ந்தவை. அதாவது நஃபில், அதாவது உபரியானது, எக்ஸ்ட்ராவானது, விரும்பத்தக்கது, வரவேற்புக்குரியது, ஆனால் அந்த சுன்னத்தினுடைய நன்மை அளவுக்கு கிடைக்காது. இப்போ நாம் சில பேர் கடைசி 3 நாள் இருக்கிறாங்க, 5 நாள் இருக்கிறாங்க, சில பேர் சனி ஞாயிறு மட்டும் வந்து உட்காந்துட்டு போவாங்க, சில பேர் ராத்திரியில் மட்டும் வந்து பள்ளியாசல படுத்துக்குவாங்க. எப்படியும் பகலில் எழுத்துருக்கிறது வராதில்ல, பார்த்துடலாம். சும்மா நம்ம கணக்கு தானே எல்லாம், கண்டிப்பாக வரப்போகிறதில்ல பகலில், நைட்டு மணி நைட்டு வந்துடுவோம், பகலில் கடைக்கு போயிடலாம். இந்த மாதிரி 3 நாள் இருக்கிறவங்க, 5 நாள் இருக்கிறவங்க, நைட்டு மட்டும் வந்திருக்கிறவங்க, அல்லது நம்மளை மாதிரி தொழுகிறதுக்கு வர்றப்போ நீயே செஞ்சுக்கிறவங்க, அடுத்த 10 நாள் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கணும். தொழுகைக்கு வரும்போது எப்படி இருந்தாலும் ஒரு பக்தர் ஒரு 15-20 நிமிஷம் ஆகுது, தவறாதிகள்லாம் உள்ளே வரும்போது டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ஆயிருக்கும், 9 to 11. அப்போ இதெல்லாம் வந்து இஃத்திகாஃபுடைய நியத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடணும். இவைகள் எல்லாமே நஃபில் இஃத்திகாஃபுகளாக கூடும். சுன்னத்தான இஃத்திகாஃப் என்பது நாளைய மக்ரிபில் தொடங்கி பெருநாளுடைய பிறை பார்ப்பது வரைக்கும் உள்ளதுக்கு பேர். இது பள்ளிவாசலில் ஆண்களும் பெண்கள் அவர்களுடைய வீடுகளிலும், பெண்கள் அவங்க வீட்டிலேயே ஏதாவது ஒரு ரூமையோ ஒரு இடத்தையோ ஒரு மூளையையோ அவரவர்கள் வீட்டு வசதிக்கேற்ப ஒதுக்கி அதில் அமர்ந்து ஓதலாம், திக்ரு செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு இல்லை. சில பேர் வந்து இந்த இஃத்திகாஃபையும் இத்தாவையும் போட்டு குழப்பிக்குவாங்க. இத்தா மாதிரி தான் போல தெரியுது, யார் முன்னாடி நிற்காத, பையனை பக்கத்தில் வராத, நீயும் வராத, நானும் வராதன்னு, இது அதெல்லாம் இல்லை. இது வந்து இபாதம் செய்கிறது. நீங்கள் சின்ன சின்னதாக வீட்டு வேலைகள் கூட செய்யலாம், அரட்டை அடிக்க வேணாங்கிறாங்க அவ்வளோதான், பொழுதெல்லாம் குரானும் திக்ருமாக இருக்க வேண்டும்ங்கிறாங்க அவ்வளோதான். ஹைர், இப்படி 3 வகையான வாஜிபான, அதே மாதிரி சுன்னத்தான, முஸ்தஹப்பான, இந்த மாதிரி இஃத்திகாஃப்கள் எல்லாம் இருக்கிறது. இஃத்திகாஃப் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளியிலையும் வருஷம் வருஷம் நிறைய இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கூட்டமாக உட்காந்து கூட்டாக உட்காந்து பேசாமல் இருந்துட்டாவே நம்ம இஃத்திகாஃப் வந்து வெற்றி ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோனு வச்சுக்க வேணான்னு சொல்லலை,
அவசரமாக ஏதாவது கால் பேசுறதுக்கு மட்டும் போன்றிருந்தால், அத்தியாவசிய தேவையாக இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பெல்லாம் பார்க்குறதுனா வெளியவே போயிடலாம். ஏன்னா அதுக்கு ஏற்றுக்காப்புக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவர் இங்கே பள்ளிவாசலில் படுத்துக்கிட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்ருப்பார், பள்ளிவாசலில் படுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்ருப்பாருன்னா அந்த ஏற்றுக்காப்பு அர்த்தம் இல்லாத. அதாவது பொதுவாக ஏத்திக்கா அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, பள்ளிவாசலில் இருக்கணும் அவ்வளோதான், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், பள்ளிவாசலில் கொஞ்சமாக பள்ளிவாசலில் இருக்கணும் போல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பள்ளிவாசலில் இருக்கணும் அல்ல, அந்த ஏத்திக்காப்புக்கு உள்ள அந்த நடைமுறைகளோடு இருக்கணும், அந்த ஷருத்துகளோடு இருக்கணும். நோம்பு வைக்காதவர் இந்த ரம்ஜான் ஏத்திக்காப்பு இருக்க முடியாது. சுண்ணத்தான ஏத்திக்காப்புன்னு சொல்கிறோமே, சுண்ணத்தான ஏத்திக்காப்பு நோம்பு வைக்காதவருக்கு சேராது. இந்த நோம்பு ஷருத்து நோம்பும் ஏத்திக்காவும் சேர்ந்தது. அப்போது இந்த மாதிரி செல்ஃபோன் பயன்பாடுகளில் கொஞ்சம் அதிகமாக உலக ரீதியான தகவல்களை படிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, பேசுறது, இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்து விட்டால் போதும். இந்த சேர்ந்து சாப்பிட்றது தப்பு இல்லை, அதில் நீண்ட நேரம் ஆகிறதும் அதில் அரட்டை அடிச்சுக்கிறதும். இங்கே முக்கியமான ஒரு சட்டம் சொல்லணும் எல்லாத்தோட கவனத்துக்கும், குறிப்பாக எழுத்திக்காப்பு இருக்கிறவங்களோட கவனத்துக்கு. எழுத்திக்காப்புக்காரங்களை தவிர வேறு யாரும் இங்கே பள்ளிக்குள்ளே சாப்பிடக்கூடாது, அதுக்கு அனுமதியும் இல்லை மார்க்கத்தில். இது பல தடவை சொன்னாலும் ஒருத்தர் எழுத்திக்காப்பு இருக்கார், அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு மூணு பேர் வர்றாங்க, நாலு பேரும் பள்ளியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து சம்மந்தப்பட்ட நிர்வாகமும் கவனத்தில் வைக்க வேண்டும். இது மற்றவர்களுடைய எழுத்துக்காப்பையும் சேர்ந்து இடைஞ்சல் பண்ணுற மாதிரி உள்ள வேலை. வேறு அடுத்தவங்களுடைய எழுத்துக்காப்பையும் கெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து வெளியே போயிருங்க, அவங்க வேறு இடத்துல வேணால் எழுத்துக்காப்பு இருந்துங்க. யாருடைய எழுத்துக்காப்பையும் தயவுசெய்து யாரும் இடையூறு செய்ய வேண்டாம். யார் எழுத்திக்காப்பு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே உட்காந்து நோம்பு துறக்கணும், அவங்க மட்டும்தான் உள்ளே உட்காந்து சகரி சாப்பிடணும். இது சொல்லுகிற போது சில பேர் அதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எந்த அளவுக்கு மார்க்கத்தில் மார்க்க அறிஞர்கள் கருத்து வேறுபாடு இருக்குன்னா, ஜனாசா வந்துருச்சுன்னா எழுத்திக்காப்புக்காரங்க நின்று தொழுகிறதா வானாமான்னு கருத்து வேறுபாடு இருக்கு. நிறைய பேர் வேணாம், எழுத்திக்காப்பு இருக்கிறவர் அங்கேயும் போய் நிற்கிறாரு, அவர் அவருடைய இடத்துலேருந்து ஓதிட்டுருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஒரு சில சட்ட மேதைகள் அதை அனுமதிக்கவும் செய்கிறாங்க. ஜனாசாங்கிறது ஒரு நாள் தக்பீர் கட்டுற ஒரு இபாதது, அதில் போய் மக்களோடு சேர்ந்து அவர் நிற்க வேண்டியது வருது, அப்படி நிற்கலாமா அப்படிங்கிறதே கேள்வியாக இருக்குதுன்னா, பீஷா போகிற இடத்துல அவுசில் உட்காந்து 15 நிமிஷம் பேசுனா, இந்த பக்கம் அந்த பக்கம் உதவி செய்கிறவங்கள்ட்ட இவர் எழுத்திக்காப்பு இருக்காரு, பள்ளிவாசலில் இல்லை, தேவைகளுக்கு வெளியே போய் விட்டு உள்ளே வந்து விட வேண்டும். தயவுசெய்து இந்த பேணுதல்கள் முக்கியமானது. தாய்மார்கள் நிறைய தினந்தோறும் வருகிறார்கள், எனவே அவர்களுக்காக சொல்லுகிறோம். பெண்களுடைய எழுத்திக்காப்பிலேயும் நாளை மகரிபில் இருந்து பெருநாள் பார்க்கிறவரை உங்களுடைய வீட்டில் கணவரின் அனுமதியோடு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய யாருடைய கட்டுப்பாடோ அவர்களுடைய அனுமதியோடு நீங்கள் எழுத்திக்காப்பு இருக்கலாம், திலாவத்து செய்யலாம், தொழுகிறது, திக்ரு செய்கிறது, இது போன்றவைகள் இருக்கலாம். முடியாத சூழ்நிலைகள், உங்களுக்கு தொழ முடியாத சூழ்நிலைகள் வருகிற போது நோன்பு வைத்து கொண்டு திக்ருகளிலே ஈடுபட்டிருக்கலாம். முழுமையான பர்தா கோஷா அந்த யாரும் அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஆனாலும் இபாதத்துகளில் இருக்க வேண்டும். எழுத்திக்காப்பு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு முக்கியமான இது, என்னமோ 10 நாள் உருண்டுட்டு போகுதுன்னு இல்லாமல் தயவுசெய்து உங்களுக்குள்ள ஒரு டைம் டேபிளை நீங்களாக போட்டுக்கணும். எவ்வளோ நேரம் நான் குரான் ஓதுவேன், எவ்வளோ நேரம் நான் திக்ரு செய்வேன், எவ்வளோ நேரம் நான் துவாவில் இருப்பேன், எவ்வளோ நேரம் தூங்குவேன், இதையெல்லாம் நீங்கள் இந்த 10 நாளுடைய ஷெட்யூல்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தால், சும்மா ஏதோ கவசமானு வந்தோம் இருந்தோம் உருண்டோம் போனோன்னு இல்லாமல் 10 நாட்கள் பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். இப்படி இபாதத்துகளை செய்வதற்கு ஒரு ஷெட்யூல்டு நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. அப்போ அது போக இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, வருஷந்தோறும் நம்முடைய பள்ளியில் நடைபெறுகிற கியாமுல் லைல் தொழுகை இன்ஷால்லா நாளையிலிருந்து நடைபெறும். இரவு 1 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிவடையக்கூடிய அந்த தொழுகையில் ஒரு திருக்குர்ஆன் ஷரீப் இன்ஷால்லா ஓதி முடிக்கப்படும். அந்த 8 ரக்அத்துகள் தொழுகையிலையும் பங்கெடுப்பவர்கள் கலந்துக்கலாம், எழுத்திக்காப்பு இருக்கிறவங்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும். முக்கியமான விஷயம், எழுத்திக்காப்பு இருக்கிறவங்க பொறுத்தவரையும் அவங்க தூங்குறதே இபாதத் தான்.
அதனால் அவங்க இந்த தொழுகை, இப்போ நம்ம தொழுகிற கியாமுல் லைல் அப்படிங்கிறதோ அல்லது இதெல்லாம் வந்து உபரியான வணக்கம் ஜமாத்தில் தொழுகிறதுங்கிறது. அவர் தனியாகவும் தொழுகலாம், யாராவது ஒருத்தர் எழுதிக்காக இருக்கிறவரே தொழுகலைன்னு வைங்களேன், அவரை மற்றவங்க போய் எதுவும் பேசக்கூடாது. இங்கே அது ஒன்று இருக்குது, இங்கே வார் இவரெல்லாம் ஏற்றிக்காக இருக்கார், இங்கே தொழுகு நடக்குது, இதில் அவர் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அவர் தூங்குவதும் இவ்வாதத்து தான், தயவு செய்து அவரை தூங்க விடுங்க. நாம் செய்கிற அமல்களில் ஏதாவது நாம ஒரு சட்டத்தை வைத்து கொண்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம், அவ்வளவுதான். எழுதிக்காக ஒரு மிகப்பெரிய அமல். மிக முக்கியமாக இந்த கடைசி பத்து நான் துவக்கத்தில் சொன்னது போல் நம் அமல் அதிகமாக வேண்டும். ஓதர்ந்து அதிகமாகணும், தொழுகிறது அதிகமாகணும், திக்கிறது அதிகமாகணும், தான தர்மம் அதிகமாகணும். என்னென்ன செஞ்சிட்ருக்கிறோமோ அது அப்படியே ஒன்றுக்கு இரண்டாக ஆக வேண்டும். தயவு செய்து நிறைய ஜனங்கள் ஏமாந்து விடுவது போல் இறுதி பத்தில் ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரக விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் முழுமையாக பெருநாளை சந்திக்கிற வரை இபாதத்துகளையும் செய்யும் தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா ஸலாத்தனா வஸியாமனா வக்கியாமனா வருகூஅனா வஸுஜூதனா வததர்ருஅனா வதஹஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.